أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே، ஒரு மனிதரை நல்லடியார் என்று இறை நேசர் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அனுமதியும் இல்லை என்பது குறித்த ஆதாரங்களை முதலில் பார்த்துவிட்டு، யாரையெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நல்லடியார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாம் நல்லடியார் என்று கூற முடியும் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அதில் நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள், பத்ர் போராளிகள், அந்த பையத் ரிலுவான் என்ற உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவாக நபரை குறிப்பிட்டு இல்லாமல் ஒரு பொதுவான கேட்டகரியில் சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாமல் தனித்தனி நபர்களை பற்றி நல்லவர்கள் என்று சொல்வதாக இருந்தால் அந்த நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லி இருந்தால்தான் அவங்கள நம்மளு நல்லடியார் என்று சொல்லணும், இல்லைன்னா அவங்களுடைய முடிவு அல்லாவிடத்தில்னு விட்டுருணும். இப்படி தனித்தனி நபர்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மிக உயர்ந்த இடத்துல ஒரு நல்லடியார் இருக்கிறார் என்று சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்ட்டா ரொம்ப உயர்வான இடத்துல வைத்து பேசுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மலக்குமார்கள்லாம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், மரியமே அகிலத்து பெண்களையெல்லாம் விட அல்லாஹ் உன்னை சிறப்பித்து விட்டான், தேர்ந்தெடுத்து விட்டான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வே என்ன செய்கிறான் குர்ஆனில் மலக்கு சொன்னது. மலக்குன்னு அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொல்லித்தானே சொல்லுவாங்க. அப்போ மலக்குகள் சொன்னதாக மூணாவது சூராவில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாக இருக்கிறவங்களை விடவும் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விடவும் உலகத்து பெண்கள் நல்லா சொல்கிறான், உஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை விட முதல் இடம் யாருக்குன்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்துருக்குறான். இது மூணாவது சூராவில் 42வது வசனத்தில் இருக்கிறது. அதே போல் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் மூமின்களுக்கு ரெண்டு பேரை அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான். நீங்கள் மூமின்களாக இருந்தால் இரண்டு நபர்களை நான் சொல்கிறேன், அந்த நபர்களைப் போல நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மூமின்கள். மூமின்களை உரசி பார்ப்பதற்கு அல்லாஹ் வந்து ரெண்டு பேரை குறிப்பிடுகிறான். அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டால் பெண்கள். ரெண்டு பேர் மாதிரி நீ நடக்கிறியா நல்லா பார்க்குறான்ல, அப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது யாருன்னு கேட்டால் இரண்டு பெண்களை தான் நல்லா சொல்கிறான். லரபல்லாஹு மசலன் லில்லதீன் ஆமனு, மூமினான மக்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகிறான் இம்ராத ஃபிரவுன், ஃபிரவுனுடைய மனைவி. ஒருத்தங்க வந்து ஃபிரவுனுடைய மனைவி, அவங்க ஃபிரவுனுக்கு மனைவியாக இருந்தும் கூட அந்த ஏகத்துவ கொள்கையில் மூசா நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால், அதற்காக பல தியாகங்கள் செய்த காரணத்தினால், அதற்காக பல சுகங்களை இழந்த காரணத்தினால அவங்க ஒரு மேலான இடத்துல வச்சு எல்லாம் என்ன செய்கிறான் மரியமலை ஆசியாங்கிறவங்க அதாவது ஃபிரவுனுடைய மனைவியை உயர்ந்த இடத்தில் வைத்து சொல்லுவான். அவங்க ஒரு நல்லடியார். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவது மரியம் அபுனத் இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியமையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். இருந்தால் மரியம் மாதிரி நீ இருக்கணும், அப்போ மரியம் மாதிரி இருக்க வேண்டும் இல்லைன்னா ஆசியா மாதிரி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இருக்கிற நல்ல பெண்கள் நல்லடியார்கள்லையே எடுத்தால் அவங்க தான் முதல் நிலையில் வருகிறார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் இதை வச்சு எல்லாம் தேர்ந்தெடுக்கலை.
அவங்கள வந்து படைக்கும் போதே என்ன செய்கிறான்னா உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து படைக்க வேண்டும்னு நல்லா விரும்புகிறான். எப்படி விரும்புகிறான்னு கேட்டால், மரியம் அலை சலாத்துடைய தகப்பனார் வந்து இம்ரான். இம்ரான் வந்து என்ன செய்ய, இம்ரானுடைய மனைவி மரியம் அலை சலாத்துடைய தாயார். அவங்க பேர் சொல்லப்படலை, இம்ரானின் மனைவி என்று தான் குரான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது. அப்போ இம்ரானுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்ட வந்து ஒரு நேர்ச்சை பண்ணுறாங்க. அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமான உடனே, கர்ப்பம்னா வயிற்றில் மரியம் அலைசலாம் இருக்கிறாங்க, அந்த கர்ப்பமானவன் என்ன செய்கிறாங்கன்னா மரியம் அலைசலாத்து தாயார் வந்து அல்லாவிடத்தில் ஒரு நேர்ச்சை பண்ணுறாங்க. மரியம் ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, வயிற்றில் வந்து குழந்தை இருக்கிறது, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் என்று அவங்களா நினைத்து கொண்டு, இன்னி நதர் துலக்க மாஃபி பத்தனி மஹர்ரரா, எனது வயிற்றிலே உள்ள அந்த குழந்தையை உனக்காக வேண்டி நான் நேர்ச்சைத்து வந்தேன். அந்த முந்தைய சமுதாயத்தில் அப்படி ஒரு நேர்ச்சை இருந்தது. எந்த நேர்ச்சை என்று கேட்டால், நம்முடைய பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்காக வழிபாட்டு தலத்துக்காக நேர்ந்து விட்டுருது. அவங்க அங்கே இருந்து கொண்டு தொழுது கொண்டு வணக்கம் செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி அதை பராமரிக்கிற வேலையை செய்கிற, அது ஒரு வழக்கமாக முந்தைய சமயத்தில் இருந்துச்சு. அதாவது தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் யாராவது ஒரு பிள்ளையை இறைவா உன்னுடைய பள்ளிவாசலுக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டுட்டேன்ருவாங்க. அப்போ எந்த ஊதியம் இல்லாமல் பள்ளிவாசலில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள், அந்த முந்தைய சமுதாயத்துடைய வழிபாட்டு தலங்களில் அவங்க பணி செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த வழக்கத்தின் மீது அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி உள்ளது தான் அது. அந்த வழக்கத்தை இப்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தை உனக்காக நான் நேர்ச்சி செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க பிள்ளை பிறந்து பார்த்தா பொம்பளை பிள்ளையாக இருக்குது. அவங்க என்ன நினச்சிக்கிறது செஞ்சாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளையை கொண்டே நம்ம பள்ளியாசலில் விட்டுடலான்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. குழந்தை பெற்றெடுத்த உடனே தான் தெரிகிறது பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டமேண்டு. அப்போ ரப்பி என்னை வலா துஹா உன்சா, யாரில் நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேனே, எப்படி நான் நேர்ச்சி செஞ்சு எப்படி நிறைவேற்றுறேன்னு அவங்களுக்கே தயக்கமாக இருக்குது, எல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ மேன்மனை செய்கிறாங்கன்னா, ஓ இன்னி சம்மை துகா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயரிடுகிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மரியம் என்று பெயரிடுகிறேன். ஓ இன்னி ஒழிதுகா பிக்க துர்ரியத்தகா மினஷைத்தான் ரஜீம், என்னுடைய மகள் இந்த மரியத்தையும் அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்புக்கு தேடுறேன். இறைவா அந்த பிள்ளையை நான் பெற்றுட்டேன், நான் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நான் வந்து கொண்டே என்ன செஞ்சிட்றேன், அந்த பள்ளிவாசலில் சேவைக்காக விட்டுறேன் என்று அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இது மூணாவது சூறாவில் 35-36 வசனங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த குழந்தைய பள்ளிவாசலுக்குன்னு என்ன செய்கிறாங்க, அவங்க பள்ளிவாசல் யூத சமுதாயத்துக்கு இருந்த வழிபாட்டு தலத்தில் கொண்டு விடுவதுன்றே முடிவு எடுத்துடுறாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அவங்களும் சேவை செய்யட்டுமேண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையாக இருக்கிறவங்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்றால், அந்த காலத்தில் இருந்த முக்கியமான தலைவர் நபி யார்னோட சக்கரியா நபி. சக்கரியா நபியுடைய காலத்தில் தான் ஈசா நபிலாம் பிறக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அந்த சக்கரியா நபியுடைய காலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ சக்கரியா நபி தான் அந்த பள்ளிவாசலுடைய தலைவராக, தலைமை இமாமாக, நபியாக அன்றைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நபியாக இருக்கிற நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, யார் இந்த குழந்தையை எடுத்துக்கொள்வது, நேர்ச்சி செய்கிறேன்னா கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்கல்ல, ஒப்படைக்கிறேன்னா ஒரு பொருளை ஒப்படைச்சு அந்த பொருள் பாட்டுக்கு இருக்கும். ஒரு உசுருள்ள பிள்ளையை கொண்டாந்து படைச்சு அது சாப்பாடு கொடுக்கணும், பராமரிக்கணும், அதை கவனிக்கணும், தேவைகளெல்லாம் பார்த்துக்கணும்ல. அந்த குழந்தை சேவை செய்கிறதுக்கு வளர்ந்த பிறகு சேவை செய்யும். இப்போ குழந்தைய கொண்டாந்து விட்டு அந்த குழந்தைய பராமரிக்கணுமே அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது, யார் அந்த குழந்தைய எடுத்துக்கொள்வதுன்ட்டு சீட்டு குலுக்கி போடுறாங்க. கடைசியில் வந்து அது ஜக்கரியா நபிங்கிற ஒரு பெயர் வந்த உடனே கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தைய வந்து பள்ளிவாசலில் ஒப்படைக்கிறாங்க. ஜக்கரியா நபி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தையை வளர்க்குற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவங்க தான் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது, பள்ளிக்கு குழந்தையாக இருக்கும்போதே வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அந்த குழந்தை பருவத்தில் வளர்ந்து கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க நீண்ட காலம் அவருக்கு பிள்ளை இல்லை. ஜக்கரியா நபிக்கு வந்து தள்ளாத வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அவரும் அல்லாட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவரை விட்டுட்டார். நமக்கு வயசாகி போச்சு, இனிமேல் பிள்ளைக்கெல்லாம் வழி இல்லைன்னு அவரே நம்பிக்கை இழந்துட்டார். அந்த நிலையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. அவங்க அந்த ரூமில் வந்து உணவுகள்லாம் இருக்குது, இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், இவர் கண்காணிப்புலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் அன்றாடம் இருக்கிறத பார்க்குறாரு. இது உங்களுக்கு என்றைக்கு இந்த உணவு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது அல்லாவுடைய புறத்தில் இருந்துச்சு. அல்லா என்ன செய்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக சிறப்பு கவனம் எடுத்து அவங்களுக்கு உணவையே கொடுக்குறான். அப்போ எனக்கு வந்து இறைவன் புறத்துலேருந்து இது வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த உணவை காட்டுற இவர் தான் உணவு கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அல்லாவை நேரடியாக என்ன செய்கிறான், மலக்குகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் வந்து அந்த உணவுகளே கொடுக்குறான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யா மரியம் அன்னாலைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, காலத்து ஹோமின் இந்தில்லா, இது அல்லாட்டிருந்து எனக்கு வந்தது என்று சொல்கிறார்கள்.
இன்னல்லாஹ எருசுக்கு மைய ஷாவபி கைரி ஹிசாப் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான் கணக்கு இல்லாமல் ரிசுக்கு அளிப்பான்னு அவங்க சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே தான் அவருக்கு என்ன செய்யுதுன்னா, அப்போ நம்ம வந்து நம்ப முடியாத விஷயத்தை கூட அல்லாட்ட கேட்கலாம் போல இருக்க, இந்த ஒரு உணவு வருவதற்கு எந்த வழியும் இல்லை, இந்த அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து எல்லாம் உணவு கொடுத்துருக்குறான், அப்போ எனக்கு தள்ளாத வயசில் பிள்ளையை தரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பஹு, அப்போது தான் ரப்பிடத்தில் ஜக்கரியா என்ன கையேந்துறார். முதல்ல பிள்ளையெல்லாம் கேட்டுட்டு பிள்ளையெல்லாம் பெறாதுன்னு முடிஞ்சு வந்துட்டார். மறுநம்பிக்கை எப்போ வருது? இந்த மரியமலை சலாத்துக்கு வந்து நினையாபுரத்தில் நேரடியாக எல்லாம் ரிசு கொடுப்பான் என்று சொன்னால் எனக்கே பிள்ளையை தரமாட்டான் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையை துளிர்த்ததுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? மரியமலை சலாம் காரணமாக இருந்தாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாருன்னா, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை தாண்டு கேட்டாருங்கிற அந்த விஷயம் அடுத்தடுத்த வசனங்களில் மூணாவது சூறாவோட 38-39 வருது. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யாங்கிற மகனை ஜக்கரியா நம்பி கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இந்த மரியமலை சலாத்துக்கு எப்படிப்பட்ட சிறப்பு கொடுக்குறான்னு கேட்டால், அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறுவராக செருமியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான உணவை அவனே பொறுப்பேற்று நேரடியாக வழங்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மீது எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பை கொடுத்துருக்கிறான், எவ்வளோ பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். அவங்க பெரிய தியாகம் செஞ்சுலாம் வழங்கலை, அல்லாஹ் வந்து அவங்கள ஒரு பணிக்காக தேர்வு செய்கிறான். ஈசா அலைஹி ஸலாத்தை பிறக்க செய்வதற்காக வேண்டி அவங்கள அந்த தேர்வு செய்த அடிப்படையில் தான் இது அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் குரானில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஒஜால்னா இப்ன மரியம உம்மஹு ஆயா, மரியமுடைய மகன் ஈசா நபியையும் அவங்க மரியமையும் நம்ம ஒரு சான்றாக அகில உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறோம். இந்த ரெண்டு பேருமே ஒரு அத்தாட்சி, ஈசா நபியும் ஒரு அத்தாட்சி தான். என்ன அத்தாட்சி? ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெறுதல் என்பது பெரிய ஒரு அதிசயமான ஒரு சம்பவம், நடக்க முடியாது. இன்றைய நவீன உலகத்தில் அதை அந்த குளோனிங் மூலமாக சாத்தியம்னு காட்டியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் முன்னோடியால் என்ன செய்கிறான்னா, இவங்களை அத்தாட்சி ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி 23வது சூராவில் வந்து 50வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து பெரிய ஒரு அந்தஸ்தையும் பெரிய ஒரு சிறப்பையும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி வந்து ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசியதாக ஒரு வசனம் வருகிறது. இது காலல்லாஹோய் ஐசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, உதுக்கூர் நேமத்தை அழைக்க வாழ வாலிதத்துக்கு, உனக்கும் உன்னுடைய தாயாருக்கும் நான் செஞ்ச நேமத்துகளை எண்ணிப்பார். ஈசா நபிட்டு எல்லாம் பேசுகிறான், உனக்கு என்னென்ன அருள் செஞ்சுருக்கிற, உங்கள் அம்மாவுக்கு என்னென்ன அருள் செஞ்சுருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லி காட்டும் அளவுக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் உயர்த்தி பேசுகிறான். இந்த மாதிரியான ஒரு சான்றுகள் எல்லாம் இவங்க அவுளியான சொல்கிற யாருக்கும் கிடையாது. இது அல்லா குரானில் அவங்களுடைய பேரை சொல்லி என்ன செய்கிறான், ஒவ்வொரு அந்தஸ்தையும் காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால், அந்த யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் இல்லையா, அவங்களுக்கு கடுமையான சட்டங்கள்லாம் விதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அது காரணத்தை சொல்லும்போது ரெண்டு மூணு காரணம் சொல்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்று கேட்டால், ஒபி குஃப்ரிஹிம், அவர்கள் நிராகரித்த காரணத்தினாலும் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஓ கவுலிஹிம் அலா மரியம புகுத்தான் அழுதியுமா, மரியமின் மீது பயங்கரமான அவதூறு சொன்ன காரணத்தினாலையும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். மரியமின் மீது அவதூறு சொன்னதற்காக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் மீது எவ்வளோ பெரிய அல்லாஹ் நேசத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசர்னா இதுதான் இறை நேசர்கள், இறைவன் ஒருத்தர் நேசிக்கிறான் என்பதற்கு இந்த மாதிரியான ஆதாரங்களும் சான்றுகளும் இருக்க வேண்டும். அதை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமுல மினர் ரிஜாலி கதீரன், ஆண்களில் ஏராளமான பேர் முழுமையடைந்திருக்கிறார்கள். பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் முழுமையடைந்த மனிதர்கள். இறை தூதர்கள்லாம் யார்? முழுமையடைந்த மனிதர்கள். ஆனால் பெண்களில் நபிமார்கள் வரலை இல்லையா, ஆண்களில் நபிமார்கள் எல்லாம் அனுப்புனா அந்த பணி பெண்களுக்கு பொருத்தமற்ற ஒரு பணி. அதனால் ஆண்கள் நிறைய பேர் முழுமையடைந்திருக்கிறார்கள், பெண்களில் வந்து ரெண்டு பேர் தான் முழுமையடைந்தவர்கள் என்று ரசூலுல்லா சொல்லிட்டு, ஒன்று வந்து இம்ராத்து ஃபிரௌன், ஆசியா இம்ராத்து ஃபிரௌன் ஒன்று, இன்னொன்று வந்து மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியங்கிறது அவங்க ஒன்று, அப்படி இந்த ரெண்டு பேர் தான் முழுமையடைந்தவர்கள்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து சொல்கிறாங்க. இது 3411 புகாரியில் இருக்கிறது. அதே மாதிரி இவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு நல்லடியார்னு சொன்னால் இந்த மாதிரி ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க, அவர் அவளியா இவர் அவளியா நீங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, எப்படிப்பா உனக்கு தெரியும்னு கேட்டால் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையோ, எந்த ஒரு இறை செய்தியிலையோ, எந்த ஒரு நபி வழியிலையோ அது கிடைக்கல. ஆனால் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எல்லாம் பேசுகிறான், குரான் வேதத்தை வழிகாட்டுற வேதத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்து அவங்கள புகழ்ந்து சிலாகித்து அவங்க பிறக்கிறதுலேருந்து அதிசயமாக அவங்கள என்ன செய்கிறான், அதை வந்தெடுத்து வளர்த்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் சொல்லாங்க, சொன்னாங்க உலகத்தில் உள்ள இந்த குழந்தைகள் பிறந்தவனை வந்து அழுதலை, அழுகிறதுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு காரணம்லாம் சொல்லுவாங்க. நம்ம மார்க்க ரீதியான நம்பிக்கை என்னென்னு கேட்டால், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் வந்து தீண்டுவான்,
அதனால தான் குழந்தை அழுகுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த குழந்தை அழுதாலும் இவங்க வேறு வேறு காரணங்கள், மெடிக்கலான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எந்த குழந்தை அழுதாலும் ஷைத்தான் வந்து தீண்டாமல் இருப்பதில்லை, அதனால தான் அந்த குழந்தைகள் அழுகின்றன. ஆனால் ஷைத்தானால் தீண்டப்படாத பேர் ரெண்டே ரெண்டு பேர் தான், ஷைத்தான் தீண்டாத அழுத்தினு தான் ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க. அது யாருன்னு கேட்டால், மரியமும் அவங்களுடைய மகனும் ஈசா நபியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுதும் ஷைத்தான் தீண்டவில்லை. பிறக்கும் பொழுது ஒரு ஷைத்தான் தீண்டி அழுவாங்கள்ல, அந்த மாதிரியான அழுகையை வெளிப்படுத்தாதவர்கள் மரியம் ஒன்று, அவங்களுக்கு பிறந்த ஈசா நபி ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 3431 ஹதீஸில் இருக்குது. ஏன் இப்படி அவங்க அழுகாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அம்மா அந்த துவாவை தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இம்ரானுடைய மனைவி இருக்காங்கல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவங்க என்ன துவா கேட்டாங்கன்னா, இன்னி ஒழிதுஹா துர்ரியத்தஹா மின ஷைத்தான் ரஜீம், இந்த மரியமுக்கும் அவருடைய பிள்ளைகளும் ஷைத்தான் தீண்டாமல் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு ஒரு துவா செஞ்சாங்க. எப்போ இந்த வயிற்றில் நான் நேர்ச்சி பண்ணிட்டேன்னு துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவாவில் இந்த வாசகமும் வருது. என்ன வருது, நான் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி என்னுடைய பிள்ளையை நேர்த்தி செய்து விட்டேன், இவங்களை ஷைத்தான் தீண்டாமல் நீ தான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க துவா செஞ்சாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கிறத இந்த ஹதீஸ்லேருந்து தொடங்குது. அந்த துவாவில் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் ஷைத்தான் இந்த பிறக்கும்போது கூட தீண்டாமல் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அவங்கள காப்பாற்றுறான் என்கிறது வந்து இந்த செய்தி வந்து புகாரியில் 3431 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள்லையும் குரான்லையும் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு புகழ்ந்து சிலாகித்து நல்லடியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவுடியா மகான் அந்த மாதிரி நபிமார்கள் அல்லாத ஒரு ஆளுக்கு சொல்வதாக இருந்தால், ஃபஸ்ட்டு இடமா நீ யாரை சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நல்லடியார்னு சொன்னால் ஏன் சொன்னு நல்லா கேட்க மாட்டான், ஏன் நம்மளே சொல்லலை, அல்லாத அப்படி சொல்லி தந்தான். அல்லாஹ் வந்து அவனுடைய நேசர் என்று நம்ம காட்டி தந்த பிறகு யாரை வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம், அப்படி நம்பலாம். அப்படி நம்பினாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. அவங்க மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கிறான், அதாவது கணவனுடைய ஆண் துணை இல்லாமல் அவர்களை பிரசவிக்க வைக்கிறான் அல்லாஹ். அது ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அவங்களுக்கு நடந்திருக்குது. இது அது மாதிரி அவர் குழந்தைகள் அவர் பேசுகிறார், அந்த பிள்ளையை பிறக்க வச்சுட்டு அதை ப்ரூவ் பண்ணணும்ல. ஒரு தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளையை பார்த்தா யார் ஒத்துக்குறாங்க, உலகத்தில் ஒத்துக்கிற மாட்டாங்க. இது ஆதாரமாக கொண்டு ஒவ்வொருத்தரும் வந்து தப்பான பிள்ளையை பெற்றுட்டு இது எனக்கு இறைவன் புறத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னால் அது வந்து கெட்ட வழிகாட்டுதல் ஆயிரும். அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மக்கள்லாம் கேட்குறாங்க, மரியமே இது என்ன என்ன இது, நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, ஏன்னா கல்யாணம் ஆகலை, பிள்ளை பெற்றுடுறாங்க. அப்போ என்ன செஞ்சிட்டியேன்னு என்ன செய்கிறாங்க கேட்கும் பொழுது, அப்போ அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. இந்த அஷாரத்து இலை அந்த குழந்தைகிட்ட கேளுங்கன்றவாங்க, குழந்தையெல்லாம் பேச வைக்கிறான். ஈசா நபி என்ன செய்கிறாங்க, காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானில் கிதாபெல்லாம் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்குறான்ட்டு பிறந்த உடனே ஈசா நபி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. அப்போ பிறந்த உடனே பேசுவாங்கன்னு சொன்னால், அப்போ என்னமாச்சு, இது இறைவன் புறத்திலேருந்து கொடுக்கப்பட்டது தானே தவிர இது ஒரு தப்பான ஒரு வழியில் வந்தது இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இன்றைக்கும் யாராவது ஈசா நபியை மரியமை ஆதாரம் காட்டிக்கிட்டு நாங்கள் வந்து தகப்பையெல்லாம் புள்ளை பெற்றுட்டோம்னு சொன்னால் பிள்ளையை பேச சொல்லு, அது ஆதாரம் காட்டினாங்கல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடியாக இருந்தேன். அப்போ அந்த டவுட்டை நீக்கிற விதமாக எல்லாம் என்ன செய்கிறான், அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தையும் அவங்களுக்கு கொடுக்குறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படியான ஒரு தகுதியை கொடுத்துருக்கான். இப்படி கொடுத்த காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சமுதாயத்தினர் அவங்கள கடவுளாக்குனாங்க. ஒரு சமுதாயத்தினர் ஈசா நபியையும் கடவுளாக்கிட்டாங்க, ஈசா நபியுடைய தாயாரும் நினைஞ்சிட்டாங்க. கடவுளாக ஆக்கி சிலை வடிவத்திலையும் சிலை இல்லாத வடிவத்திலையும் கடவுளாக்கி வழிபடுறாங்க. ஆனால் கடவுளுடைய வழிபடுவதற்கு காரணம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், ரெண்டு பேருமே ஒரு அதிசயமான முறையில் ஈசா நபியும் அதிசயமாக பிறந்துறாரு, இவங்க அதிசயமாக பெற்றெடுக்கிறாங்க. அது சின்ன வயசுலேருந்து அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நேர்ச்சி செய்யப்பட்டு ஜக்கரியா நபியுடைய மேற்பார்வையில் வளர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால அன்றைய சமுதாய மக்கள் வந்து உயர்ந்த இடத்துல மதித்து கடைசியில் கொண்டு போய் கடவுளில் ஒன்று ஆக்கிட்டாங்க. இவங்க ஒரு கடவுள், அவங்க ஒரு கடவுள் என்று அந்த மக்கள் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ கடவுள்னு சொல்வதற்கு என்ன காரணம் இருந்ததுன்னா, சில அதிசயங்கள் தான் காரணமாக இருந்துச்சு. என்ன அதிசயம், தந்தை இல்லாமல் பெற்றெடுத்தது ஒரு அதிசயம் தானே, உணவு கிடைக்காத காலத்தில் உணவுகள் வீட்டில் வந்து ரூமில் வந்து இருக்கிறதுங்கிற ஒரு அதிசயம் தானே. உணவுன்னு சொன்னால் ஒரு மனிதன் உழைத்து பெற்று தான் கொண்டாந்து கொடுக்க முடியும். மனிதர்களால் இல்லாமல் நேரடியாக அல்லாவே அந்த உணவை கொண்டாந்து கொடுக்குறான் என்று சொன்னால் அப்படி யாருக்கும் தரமாட்டான். நமக்கு ரிஸ்க்கு தருவதாக இருந்தால் கூட அவன் ஒரு காரணத்தை செய்வான், யாராவது கொண்டாந்து நமக்கு தருவாங்க, ஏதோ ஒரு வழியில் தான் கிடைக்குமே தவிர அவனே நேரடி பொறுப்பேற்று உணவு கொடுத்தல் என்பது யாருக்கும் தர்றதில்லை. இவங்களும் கொடுத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு.
அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா இவரை கடவுள் தன்மைகளை கொண்டே நிப்பாட்டிவிட்டாங்க. அதுதான் இன்றைக்கும் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி என்ன காரணம் இந்த தர்கா வழிபாடு பெரியார் வழிபாடுனா என்ன காரணம்னு கேட்டால் அவங்க அந்த காரணம் வழங்கிடுச்சு இந்த காரணம் வழங்கிடுச்சுன்னு கதைகள் அத்தனையும் பொய். ஆனால் பொய்யாக என்ன செய்கிறாங்கன்னா அற்புதம் செய்தார்கள் என்று சொல்லி அந்த அற்புதம் செய்த காரணத்தினால் அவர்கள் இறைத்தன்மை இருக்கிறது அவங்கள்ட்ட நாங்கள் துவா செய்யலாம் அவங்க எங்களை அல்லாவிடத்தில் கொண்டு நெருக்கி வைப்பார்கள் என்றெல்லாம் நம்புகிறார்கள்ல. இந்த மாதிரி நம்பிக்கைக்கு மறுநடியாக நல்லடியார் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். நல்லடியார்னு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நல்லடியார்னு சொல்லிட்டு அவர் அல்லாஹ் வைக்கக்கூடாது. மரியம் நல்லடியார் தான், மரியம் உடைய மகன் நல்லடியார் தான். நல்லடியார்னா நல்லடியாருக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. நல்லடியார்னா மனிதர்களில் நல்லவர்னு வச்சுக்கணுமே தவிர அல்லாவுடைய தன்மை பெற்றவர், அல்லாவுடைய காரியங்களை அவரும் செய்வார், அல்லாவை போலவே அவர்கிட்டையும் வணங்கலாம் பிரார்த்தனை செய்யலாம் நினைச்சிடாதே என்ற ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறான். நல்லடியார்னு மட்டும் சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்கள எத்தனை நல்லடியார்களை கடவுளாக்குன மாதிரி இங்கேயும் ஆக்கிட்டு போயிடுவாங்க, வேறு சமுதாயம் ஆக்கின மாதிரி முஸ்லீம் சமுதாயமும் ஆக்கிட்டு போயிடும். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். எப்படி மல் மசீஹ் இப்னு மரியமே இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் ஈசா நபிக்கு இன்னொரு பேர் மசீஹ். ஈசா நபிக்கு ஈசான் ஒரு பேர் இருக்கிறது, மசீஹ் என்பதும் அவருடைய இன்னொரு பேர் தான். மல் மசீஹ் இப்னு மரியமே இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் வந்து தூதரை தவிர வேறு இல்லை, அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் கிடையாது. கது ஹலத்து மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் வந்து பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவருக்கு முன்னாடி ரசூல் அந்த மரிய ஈசா நபிக்கு முன்னாடி பல தூதர்கள் நினைச்சிட்டாங்க மரணித்து விட்டார்கள். உம்முஹு சித்தீகா, அவருடைய தாயார் மரியம் அவர்கள் உண்மையாளர் உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எச்சரிக்கை பண்ணுறான். எப்படி கானா யக்குனானி தாம், அந்த ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். நீ வந்து கடவுண்டு ஆக்கிப்படாதீ. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டாங்க என்பதுடைய ரிசல்ட் என்னென்னு கேட்டால் மலைஜலம் கழிப்பாங்கன்ட்டு அர்த்தம். சாப்பிட்டா வெளியே வரணும்ல. அதை சொல்லாமல் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நீ கடவுள்னு சிறந்த அடியார்கள் தான், எனக்கு நேசமான அடியார்கள் தான், அடியார்கள் என்ற காரணத்தினால் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டார்கள்னு போயிடாதியே என்பதற்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னா அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா நபியும் கானா யக்குலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு பேசுகிறான். உள்ளூர் நபியை சிந்தித்துப்பார். கைஃபன் பையின் உலகமுள்ள ஆயார், நம்ம அத்தாட்சிகளை எப்படி தெளிவுபடுத்துகிறோம், சும்மந்தூர் அண்ணா யூஃபகூன், பிறகு எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறாருன்னு சிந்திச்சுப்பார். எவ்வளோ பெரிய பாயிண்ட் நான் வைக்கிறேன். ஒருத்தன் கடவுள்னு ஆனால் சொன்னான்னு சொன்னால் என்ன செய்யணும், சாப்பிடுவாரான்னு கேட்கணும். சாப்பிடுவாரா என்பது அடுத்த நிலை வந்து அதுக்கு மலைஜலமாக கழியணும்ல. சாப்பிடுவாரா அதுக்கு மலைஜலம் கழிக்கிறத பற்றி எல்லாம் சொல்லலை. இதனுடைய ரிசல்ட்டாக தானே அதை அவன் வந்து அல்லாவுடைய வசனத்துக்கு ஏற்றவாறு அவன் என்ன செய்கிறான், நாகரிகத்துவமான நிறுத்திக்கிறான். ஆனால் அதில் என்ன அடங்கி இருக்கிறது, சாப்பிடுவார்கள்னு சொன்னால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது, சாப்பிட்டது வெளியே வரணுமே. அப்போ மலைஜலம் கழிப்பார்கள், மலைஜலத்தை சுமப்பார்கள். சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அரை மணி நேரம் கழித்தா அது மலம், ஒரு மணி நேரம் கழித்தா என்னது அது கழிவு, வயிற்றுக்குள்ளே கழிவாக மாறிடுது. அப்போ எல்லா மனிதர்களுமே எந்த நல்லடியார் எந்த பெரியார் எந்த மகானாக இருந்தாலும் அவங்க உண்கிறார்கள். உண்ணாத ஒருத்தரை நீங்கள் பார்க்க முடியாது. மனிதர்களை கடவுளாக்கி வச்சு மகான் பெரியார்னால் போய் காலில் விழுகிறாங்களே, அவங்களெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களா குடிக்காமல் இருக்கிறாங்களா, சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க. அப்போ சாப்பிட்டு குடித்தார்கள் என்று சொன்னால் அவங்களோட வயிற்றில் என்ன இருக்கிறது, அந்த கழிவுகள் தான் உள்ளே இருக்கு, சுமந்து கொண்டு இருக்கிறார், கழிவை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் என்ன அல்லாவுடைய தன்மைங்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். அது கழிவை சுமந்துக்கிட்டே இருக்க முடியுமா, ஒரு லோடு ஒரு அளவுக்கு தானே தாங்கு, அதுக்கு பிறகு வெளியேற்றி ஆகணும். அப்போ வெளியேற்றி ஆகணும்னா மலைஜலம் கழிக்கணும்னு அர்த்தம். அப்போ அவர்கள் எப்படி சாப்பிடுவர்களாக இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் நல்லா. அப்போ கடவுள்னு சொல்கிறவனுக்கு பதில் கொடுக்குறான், எந்த மகானை கொண்டு வா எந்த நல்லடியாரை கொண்டு வா, நீங்களா அவளியான்னு பட்டம் கட்டி வச்சுருக்கிறீங்களே அவங்களெல்லாம் கொண்டு வாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையா, சாப்பிடாமல் காற்றை குடிச்சிட்டு இருந்தாலும் சொல்ல முடியுமா உன்னால். அனைவரும் சாப்பிட்டார்கள், அனைவரும் குடித்தார்கள், அனைவருக்கும் உணவு தேவைப்பட்டதாக இருந்தது. அப்போ உணவு தேவைப்படாத ஒரு மனிதரும் படைக்கப்படவே இல்லை. அப்போ எப்போ அவங்க உணவின்பால் தேவைப்பட்டாங்கன்னு வருதோ, ஏன் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவங்களை அவங்கள பார்க்குறீங்க, அவங்களுக்கு எப்படி இறைத்தன்மை இருப்பதாக நினைக்கிறீங்க. மலைஜலம் கழிக்கிற ஆளுக்கு இறைத்தன்மை உள்ள ஆளுகளா, இறைவன் அசுத்தங்களை சுமந்திருக்கக்கூடியவனா, இறைவன் வந்து அசுத்தத்தை கழிய கழிக்கக்கூடியவனா அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அஞ்சாவது அத்தியாயத்தில் அப்படி கேட்குறான். கானா யக்குலானி தாம், ரெண்டு பேரும் நல்லவங்க தான், சித்தீகா தான், அவங்களோட தாயார் சித்தீகா, ஈசா தூதர், ரெண்டையும் சொல்லிவிட்டு ஆன மனிதர்கள் ரெண்டு பேரும் சிறந்தவர்கள் என்பதை நீ என்ன பார்த்துக்கிறனே, மனுஷங்கிறது நம்பணு என்று சொல்லிவிட்டு உளுந்தூர் கைஃபனு பைய கானா யக்குலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உளுந்தூர் கைஃபனு பையின் உலகமுள்ள ஆயார்,
அத்தாட்சிகளை சான்றுகளை எப்படி நான் தெளிவுபடுத்துகிறேன் பாத்தியா, எப்படி ஒரு பாயிண்ட் கேட்குறேன் பாத்தியா, நல்லா வேலை செய்கிறான், பெருமையாக சொல்கிறான், எப்படி பாயிண்ட் எடுத்து போட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சும்மந்து ஒரு அண்ணாயுபோன், பிறகு எப்படி அவங்க திசை திரும்புகிறாங்க, இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை நான் கேட்குறேன், கடவுள் இல்லைங்கிறதுக்கு சாப்பிட்றாங்கங்கிற பாதத்தை நான் வைக்கிறேன், எப்படிடா நீங்கள் தடமாடுறீங்க, இதுக்கு மேலே என்னோட ஆதாரம் வேணும், நீ கடவுளுங்கிறீங்க திங்கிறாருங்கிறீங்க, கடவுளுங்கிறீங்க மலைஜலம் கழிப்பாருங்கிறீங்க, வேறு என்ன ஆதாரம் கேட்குற என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், பெருமையாக சொல்லிக்கிறான், எப்படி பாயிண்ட் வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறது அஞ்சாவது சூராவில் 75வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த நல்லடியார்னு சொல்லப்பட்டவர்களை கடவுள் நிலைக்கு உசத்துறாங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியார், மாற்றுக்கிறது கிடையாது, நல்லடியார்னா உறுதி செய்யப்பட்ட நல்லடியார், மாற்றுக்கிறது கிடையாது, கடவுள் நிலைக்கு உசத்துறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எல்லாம் பண்ணுறான். நபியே கேளுங்க, ஃபமை எம்லிக்கு மினல்லா ஹிசையா, அல்லாவிடமிருந்து யார் வந்து காப்பாற்ற முடியும், இன் அராத யுஹலிக்கல் மசீஹபன மரியம், மரியமுடைய மகன் மசீகையும் அதை ஈசாவையும், ஓ உம்மஹு அவங்க தாயார் மரியமையும், ஒமன் ஃபில்லருந்து ஜமியா பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அல்லாவை நான் அழிக்க நினைத்து விட்டால் எவன்டா காப்பாற்றோன்னு கேட்குறான். நீங்கள் இறை நேசருங்கிறீங்க, நான் 50 பேரும் அழிச்சா கூட அழிச்சு விடுவேன், என்ன செய்வேன்னு கேட்குறான். நீ ஈசா நம்பியை கடவுளுங்கிற, மரியமலை சேதா கடவுளுங்கிற, அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வருது அப்படி சொல்லுவான். கடவுளாக்குவதை வந்து அல்லா எவ்வளோ கோபமாக பார்க்குறான்னு கேட்டால், இவங்க யாரை கடவுள்னு சொல்கிறாங்களோ அவங்கள குறிப்பிட்ட சொல்கிறான், அவங்கள நான் அழிச்சுட்டா என்ன செய்வேன், மரியமை நான் அழிக்க நினைத்தால் நீ என்ன செய்வ, ஈசாவை நான் அழிக்க நினைத்தால் என்ன செய்வாய். இந்த அழித்தல் என்பது வந்து உலகத்தில் உள்ள அழித்தல் கிடையாது, குரானில் தானே சொல்லப்படுகிறது, அவங்க அழிக்கப்பட்டு அவங்கெல்லாம் வந்து மறுமையில் உள்ள அழிவுறான், மறுமையில் வந்து நாசமாக்கி விட்டால் எவன் காப்பாற்றுறது, ஏன்னா மரியமனை சேர்ந்த மூத்தா போயிட்டாங்கல்ல, அழிஞ்சு தான் போயிட்டாங்கல்ல, அழித்தால் என்ன செய்வதுங்கிற இந்த கேள்வி எதை குறிக்கும், ஆகரத்தில் உள்ள நிலையை தான் குறிக்கும். அப்போ ஆகரத்தில் மறுமையில் அவங்கள நான் அழிக்க நரகவாசிகள் முடிவெடுத்து விட்டால், அவங்கள தண்டித்து விட்டால் எவன் காப்பாற்ற முடியும் என்று கேட்டால், அல்ல என்ன செய்ய மாட்டாங்கிறான், எவ்வளோ பெரிய நேசத்தை வச்சு இருந்தானே அவனுடைய அந்தஸ்தை கொடுக்க தயாராக இல்லைல்லாம், அவனுக்குரிய பவரை, அவனுக்குரிய தகுதி, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய மதிப்பை, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை யாருக்கு கொடுக்குறோம், எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஒத்துக்கிற மாட்டான்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அழிச்சு போகணும். அவங்களே நான் காலி பண்ணிடுவாங்கிறான், நான் நினைச்சேன்னு சொன்னால் ஈசாவையும் காலி பண்ணுவேன், நான் நினைச்சேன்னு சொன்னால் மரியமையும் காலி பண்ணுவேன், எவன்டா காப்பாற்றுவீங்க என்று கேட்டு தன்னுடைய ஏகத்துவத்தை எல்லாம் நிலைநாட்டுறான். அப்போ அவுளியாக்கள் நல்லடியார்கள் என்று சொல்லப்பட்டவங்களுக்கு இந்த நிலவன் இறை இறை நேசர்கள் என்று உறுதி செய்யப்பட்டவன், இதுவும் அஞ்சாவது சூறாவில் 17வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அப்போ நல்லடியார்கள் என்று சொல்லப்பட்டதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து ஒரு ரெண்டு பேரை பார்த்துக்கிறோம், இப்போ ஃபிரவுனுடைய மனைவியை மேலோட்டமாக நல்லா சொல்லி காட்டியிருக்கிறான், அடுத்து மரியமலை சிலாத்தை பல இடங்களில் சிலாயித்து சொல்கிறான். அப்போ தனித்தனி நபர்களை இறை நேசர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இந்த ரெண்டு பேரும் சொல்லுங்கள், ஆனால் ரெண்டு பேரும் இறை நேசர் மனிதர்னு சேர்த்து சொல்லுங்க, இறை நேசர் தான், இறைவன் அல்ல, இறைவனுடைய நேசர்கள் தானே தவிர என்ன இல்லை, இறைத்தன்மை பெற்றவர்கள் இல்லை என்று நம்ப வேண்டும். இன்னும் யாரை பற்றியெல்லாம் அல்லாஹ்வும் தூதரும் நல்லடியார்கள் என்று பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கேரளா ஸ்டோரிங்கிற பேரில் ஒரு சினிமா எடுத்தாங்க, அது முழுக்க முழுக்க கேரளத்தில் பெண்களை கொண்டு போய் முஸ்லீம்கள் மதம் மாற்றி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வறுமையை பயன்படுத்தி அவங்கள வந்து தப்பான வழிக்கு தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு கருத்தை விதைக்கிற விதமாக கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து அது தமிழகத்திலலாம் தடை செய்யப்பட்டு உங்களுக்கு தெரியும், பல மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் அதை தடை செஞ்சாங்க செயல்பட விடாமல், அப்படிப்பட்ட ஒரு சினிமா படம். அது நோக்கம் என்னென்னு கேட்டால் முஸ்லீம்கள் மீது வெறுப்பை விதைக்கிறது, முஸ்லீம்கள்கிட்ட பழகிறாதீங்க, முஸ்லீம்கள் நெருங்கிறாதீங்க, அவங்கள்ட்ட பழகுனீங்கன்னா அவங்கள மதம் மாற்றி விடுவாங்க, உங்களை வந்து இஸ்லாத்தை கொண்டு போயிடுவாங்க என்ற கருத்தை விதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு கேடுகட்ட, உலகத்தில் இப்படி ஒரு சினிமா எடுக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லி மேலை நாட்டவர்கள்லாம் அது கேவலமாக விமர்சித்த ஒரு திரைப்படம் அந்த கேரளா ஸ்டோரிங்கிறது. அந்த சினிமாவை இந்த எலெக்ஷன் வரக்கூடிய நெருங்கி வர்ற இந்த நேரத்தில் தூர்தர்ஷனுங்கிற தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு போகிறான், அறிவிப்பு செஞ்சுருக்கணும். தூர்தர்ஷனுங்கிறது அரசுக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இது வந்து தேர்தல் ஆதாயத்துக்கு தான் இதை போடுறான். இதன் மூலம் என்ன செய்வது, அந்த வெறுப்பை விதைச்சி, முஸ்லீம் வெறுப்பை விதைச்சி, நாங்கள் தான் எந்த பாதுகாவலர்னு சொல்லி ஓட்டு அறுவடை செய்வதற்காக வேண்டி தூர்தர்ஷனில் என்ன செய்கிறான், தியேட்டர்லேயே ஒளிபரப்பு இருக்க தடை செய்யப்பட்ட பல இடங்களில் தடை செய்யப்பட்ட ஒரு கேவலமான ஒரு படத்தை வந்து தூர்தர்ஷனில் இந்த டிடி என்று சொல்கிறாங்களா, டிடி நேஷனல், அந்த தூர்தர்ஷன் நேஷனல் சேனலில் வந்து ஒளிபரப்புவதாக அறிவித்திருக்கிறான். இதை கேரள முதல்வர் வந்து கடுமையாக நினைஞ்சிருக்கார், கண்டிச்சிருக்கிறார்,
இங்கே அமைதியாக வாழக்கூடிய இந்த கேரள மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்த படத்தை வந்து தூர்தர்ஷன் வெளியிடக்கூடாது என்று மத்திய அரசாங்கத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு, தேர்தல் ஆணையம் தான் தெரியுமே, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் தடுக்கணும் உடனே. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விளம்பரம் வந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடுக்கிறது, இந்த விளம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரம் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிற தேர்தல் ஆணையம் அப்பட்டமா ரெண்டு சமுதாய பிரச்சனையை பற்றி பேசுகிறது, ஒரு சமுதாயத்தின் மீது வெறுப்பை இந்த படம் விதைக்கிறது. அது சென்சார் போர்டில் நீ அனுமதி வாங்கியிருந்தாலும் இது வந்து இந்த நேரத்தில் வந்து தேர்தலுக்கு பயன்படும் என்று சொல்லி தேர்தல் கமிஷன் தடுக்கணுமா இல்லையா? இந்த படத்தை ஒளிபரப்பக்கூடாது, தேர்தல் முடிய கருத்து கணிப்பு போடக்கூடாதுங்கிற கருத்து கணிப்பு போட்டால் என்னது, அது பெரிய பாரதூரம் கிடையாது. பதினாலாம் தேதிக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு கருத்து கணிப்பும் வெளியிடக்கூடாது. பதினாலுக்கு இங்கே உள்ள தேர்தல் நடந்த 19 நடக்குதா, 17 தேதிக்கு பிறகு எந்த ஒரு கருத்து கணிப்பும் செய்யக்கூடாதுன்னா உனக்கு கவனமாக செய்யக்கூடிய தேர்தல் கமிஷன் இதை கண்டுக்கிறாமல் இருக்குது. கேரள முதல்வர் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார், கேரள மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறீங்கன்னு. அப்போ பாரபட்சமாக தான் இவங்க நடக்கிறாங்க என்பதற்கு இன்னொரு சான்றாக மக்கள் மத்தியில் வெறுப்பையும் கசப்பையும் ஊட்டி அது அரசியல் ஆதாயம் நினைக்கிறாள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்குது. ஒரு தகவலுக்காக சரி, கிருஷ்ணா.